ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சிங் பவுலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க கேழ்வரகு மாவு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க இது பிசையும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும் அந்த கட்டி எல்லாமே உடைச்சி விட்டுட்டு மாவு நல்லா ஈரமாகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு மாவு நல்லா எல்லாமே இருக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்குங்க இந்த மாவு வந்து நம்ம இது மாதிரி கையில் எடுத்து பிடிக்கும் பொழுது இந்த மாதிரி பிடிக்க வரணும் அப்போ தான் இது கரெக்டான பதம் இது எல்லாமே கட்டி இல்லாத உடச்சி விடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைகளாலே உடைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்க ஜல்லடையில் சேர்த்து நீங்கள் சலிக்கும்போது போது மேலே வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் உடச்சி விட்டு இது மாதிரி வந்து பசஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி உப்புமா செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வறுத்து விடுங்க இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் எண்ணெயில் வறுத்து நல்லா வாசனை வரும் செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு இதோடு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் மூணு காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வறுத்து விடுங்க இதில் நீங்கள் வெங்காயம்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்து இந்த மிளகாய் கருவேப்பில் போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா செவந்துடுச்சு இப்போ இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு கொத்தளவு அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு இதில் சேர்த்துடலாம் இந்த மாவு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இதில் வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் மாவு ஃபுல்லாகவே நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருக்கணும் உப்புலாம் இப்பயே டேஸ்ட் பார்த்துங்க உப்புலாம் பத்தலனா இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கிண்டி விடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள் நல்லா வந்து வெந்து வரும் இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி நல்லா செவந்து வந்திருக்கு இது எப்படி வந்து வெந்துடுச்சின்னு செக் பண்ணோன்னா இது மாதிரி இதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து நீங்கள் கையில் வந்து பிடிச்சு பாருங்கள் நல்லா அது சாஃப்டாக வரும் இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உருட்டுறதுக்கு வரும் அப்போ வந்து இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டே நல்லா தெரியும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதில் லாஸ்ட்டாக வந்து நான் இனிப்புக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சக்கரை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சக்கரை கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்